எய்ட்ஸ் நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவரின் வரிசையில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாக ஐநா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது உயர்கொல்லி நோயான எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபை ஈடுபட்டு வருகிறது எய்ட்ஸ் நோய் பாதிப்பு குறித்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு குறித்து ஐநா சில புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது இதில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் எய்ட்ஸ் நோய் காரணமாக ஹெச்ஐவி கிருமி தொற்று உள்ளவர்கள் வரிசையில் சப் சஹாரா ஆப்பிரிக்கா முதலிடத்தை பெற்றுள்ளது இங்கு எய்ட்ஸ் நோயால் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோர் வரிசையில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த ஆண்டு வரை எடுக்கப்பட்ட புள்ளி விவரப்படி இந்தியாவில் இருபத்தி ஒரு லட்சம் பேர் யால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்து பேரில் ஒருவருக்கு நோய் பாதிப்பு இருப்பதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது இந்தியாவில் எய்ட்ஸ் தடுப்பு நடவடிக்கைகள் முப்பத்தி ஆறு சதவீதம் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுவதாகவும் அந்த புள்ளி விவரம் கூறுகிறது புதிதாக நோய் தாக்குவோர் எண்ணிக்கை பத்தொன்பது சதவீதத்தில் இருந்து முப்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்து உள்ளதாக தெரிவித்துள்ள ஐநா பாலியல் தொழிலாளர்கள் மூலமாக நோய் பரவும் சதவீதம் பத்து புள்ளி மூன்று சதவீதத்தில் இருந்து இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது